பிக்சர்போர்ட் சினிமாவில் இந்த படி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் நம்பர் 19 வந்து அந்த பேரிங் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது. அதே மாதிரி பிக் அதாவது குக் வித் கோமாளி வரலாற்றுலேயே வந்து முதல் முறையாக வந்து ஒரு விஷயமும் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இன்றைக்கி. ஸோ அந்த படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களோட பழைய நினைவுகள், அதாவது சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு ஃபுட்டு, வெளியே சோம்பு பொடி, அதுக்கப்புறம் தேன் மிட்டாய், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு சொல்லி பழைய நினைவுகளை வந்து நம்ம திரும்பவும் ரீகால் பண்ணுற மாதிரி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஒரு பழைய ஆக்டர் கெட்டப்பில் வந்து எல்லாருமே இருக்காங்க, ஆக்டர் ஆக்ட்ரஸ் கெட்டப்பில். அந்த வகையில் இன்றைக்கி பேரிங் செலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு தொட்டி மாதிரி இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த உருட்டுவாங்க. ஸோ அதை உருட்டி நம்ம கீழே போடணும். ஸோ ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு பழைய ஆக்ட்ரஸ் வந்து இருப்பாங்க, ஆக்டர்கள் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி பேரிங்காக அமைவாங்க. ஸோ இந்த ஒரு பேரிங் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கதா இந்த ஒரு பேரிங் தான் வந்து அமைஞ்சது. ஸோ இன்றைக்கி ஷாலின் ஜோயா வரல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வரல. அதே மாதிரி பிரியங்காவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிங் நடக்கும்போது சுத்தமாக அவங்க வரவே இல்லை, அது ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வராமல் இருக்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் வந்து ஜட்ஜும் வந்து லேட்டாக தான் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. பட் எனிவே அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி அந்த ஒரு பேரிங் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பூஜாக்கு வந்து தங்கத்துறை வந்தாங்க. லாஸ்ட் வீக்கும் அவர் தான் அவங்களுக்கு வந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வரவே கூடாதுன்னு நினச்சாங்க, பட் திரும்ப அவங்க பேர் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சுனிதா வந்து இர்ஃபானுக்கு வந்து பேராக வந்து ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம விடிவி கணேஷ்க்கு வந்து நம்ம குரேஷியா வந்து பேராக வந்தார். அதுக்கப்புறமா வந்து ரோபோ சங்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கார் இன்றைக்கி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமி அவர்களுக்கு பேர். அதுக்கப்புறம் நம்ம ராமர் வந்து சுஜிதாக்கும், அதே மாதிரி கேபி சரத் வந்து அக்ஷய் கமலுக்கு, அண்ட் கடைசியாக தனியாக வந்தாங்க கேமி. ஸோ கேமி வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, பிரியங்கா இல்லாமலே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கில் வந்து நடந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் பார்த்திங்களா, இதாவது குக்குத்துவா குமாளி வரலாற்றுலேயே முதல் முறையாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரோபோ சங்கரோட என்ட்ரி தான். இது வரைக்கும் வந்து 4 சீசன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு, இந்த 4 சீசன்லேயும் அவர் வந்ததே கிடையாது. விஜய் டிவியில் ஒரு சீனியரான ஒரு பர்சன் அப்படிங்கிட்ட சொல்லலாம். ஸோ அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து திரும்பவும் டிவியில் வந்து அப்பியராக ஸ்டார்ட் ஆகியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வெல்கம் வந்து அவங்களுக்கு கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபன் வைஸ் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கிறனால பெருசாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபன் எலிமெண்ட்டில் செமையாக கலக்கினது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து நான் சொல்லுவேன். ஒன்று வந்து குரேஷி. குரேஷி எல்லா வாரமும் வந்து இந்த பேரிங் நடக்கும்போது அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு, எல்லோரும் பற்றியும் சொல்கிறதாகட்டும். ஸோ அது வந்து சூப்பராக இருக்குது. இன்றைக்கும் வந்து குரேஷி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து செமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். உண்மையிலே குரேஷி வந்து நிறைய இடங்களில் நம்மளை சிரிக்க வைக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு போர்ஷன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ராமரோட கெட்டப் வந்து நல்லா இருந்தது. ராமர் பண்ண விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபன்னாக இருந்தது. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேரிங் செலெக்ஷனில் ரொம்ப இம்ப்ரெசிவாக எல்லாருமே சிரிக்க வச்சது. என்ன சிரிக்க வச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு யார் அந்த பேரிங் செலெக்ஷனில் ரொம்ப சூப்பராக பண்ணது இன்றைக்கி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாருக்கும் குவித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.